வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் 20வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தியது. ஹைதராபாத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த சென்னை 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 182 ரன்கள் எடுத்தது. அடுத்து 183 ரன்களை இலக்காக கொண்டு ஆடிய ஹைதராபாத் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 178 ரன்கள் எடுத்து வீழ்ந்தது. இதில் ஆட்டம் கடைசி பந்து வரை ரசிகர்களுக்கு உச்சகட்ட பரபரப்பை உண்டாக்கியது. இறுதி பந்தில் 6 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் 1 ரன் மட்டுமே எடுக்கப்பட்டதால் ஹைதராபாத் அணி 4 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதுவரை 5 ஆட்டங்களில் ஆடியுள்ள சென்னைக்கு இது 4வது வெற்றியாகும். அதே எண்ணிக்கையிலான ஆட்டங்களை எதிர்கொண்ட ஹைதராபாத்துக்கு இது 2வது தோல்வியாகும். இதுவரை சென்னை அணி விளையாண்ட போட்டிகளில் எல்லாமே கடைசி வரை ஒரு முடிவு தெரியாமல் இறுதி வரை ரசிகர்களுக்கு இதே துடிப்பை அதிகரித்துக் கொண்டு செல்லும் அளவுக்கு த்ரில்லிங்காக முடிந்துள்ளது. அதுவும் ஒரு மேட்சில் இறுதி பந்தில் சிக்ஸ் அடித்தால்தான் வெற்றி என்ற உச்சகட்ட நிலைக்கெல்லாம் சென்றது. இப்படியே எல்லா மேட்சும் விளையாண்டு தல தோனி எப்படியும் நம்மளை கொல்லாம விடமாட்டாரு போல. எப்ப பார்த்தாலும் நெஞ்சு வலி வர்ற மாதிரி ஜெயிக்கிறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா, பெரிய பெரிய பேட்ஸ்மேனை பார்த்தா கூட பயம் இல்ல, ஆனா அந்த கடைசியில வர பவுலரை பார்த்துதான் ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்கு என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.